கேஷ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாலேஜ் பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இப்போ வந்து இ பாஸில் வந்து புதிய தளர்வு கொண்டு வந்திருக்காங்க. அந்த இ பாஸில் புதிய தளர்வு என்பது இ பாஸ் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே இ பாஸ் கொடுக்கலாம் இப்போ கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இ பாஸை எப்படி அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வித்தின் 10 மினிட்ஸ் வீடியோ வந்து கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு இ பாஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கூகுள் ப்ரௌசரில் போய் இ பாஸ்ன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வர ஆப்ஷனில் வந்து இ பாஸ் அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. டிஎன் இ பாஸ் அப்ளிகேஷன் இருக்கும். கீழே வந்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து ஒரு கேப்சா கோடு மாதிரி இருக்கும், ஒரு நம்பர் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் மேலே இருக்கிறத அப்படியே பார்த்து டைப் பண்ணி சென்ட் ஓடிபின்னு கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து அப்படியே இங்கே இந்த ஓடிபி பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி லாகின்னு கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து அந்த அப்ளிகேஷன் பேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் பேஜுக்கு கூட்டின்னு போனோடனே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து காரில் போகிறீங்களா, இல்லை வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் ட்ரெயின் அந்த மாதிரி எதில் எதுக்காக நீங்கள் இ பாஸ் வாங்குகிறோம், இல்லை நீங்கள் வந்து மைக்ரேட் பண்ணுறீங்களா, இல்லை வந்து ஏதாவது இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறதுக்கு போகிறீங்களா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் சப்போஸ் கார் இல்லை பைக்கில் போகிறீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து ரீசன் கேட்கும். ரீசன் வந்து ஒர்க் ரிலேட்டட், மேரேஜு நிறைய இருக்கும், டெத்து நிறைய அதே மாதிரி நிறைய இருக்கும். உங்களுக்கு எந்த ரீசன் சூட் ஆகுதோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்து ஒர்க் ரிலேட்டட்னு கொடுத்துருக்கேன் ஆமாம். அதுக்கப்புறம் வந்து சில எங்கேருந்து எங்கே வரையின்னு கேட்டிருக்காங்க. ட்ராவல் ரேஞ்சு அது வந்து டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் தான் ஆப்வியஸ்லி, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ராவல் டேட் கேட்டிருக்காங்க. ட்ராவல் டேட் வந்து கேலண்டர் மாதிரி அதை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். அதில் வந்து என்ன டேட்டில் நீங்கள் போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளிகன்ட் நேம் கேட்டிருக்காங்க. யார் அப்ளை பண்ணுறீங்களோ உங்கள் நேமை போட்டுருங்க. கீழே வந்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்கள் மதர் நேம், ஹஸ்பண்ட் நேம் அந்த மாதிரி ஏதாவது கேட்டது, ஃபாதர் நேம் அதெல்லாம் கேட்டிருக்காங்க போடுங்க. போட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களோட ஏஜ் கேட்டிருக்காங்க. ஏஜை என்டர் பண்ணிடுங்க. அப்புறம் அப்ளிகண்ட் ஏஜ் போட்டுக்கோங்க. ஏஜு கீழே ஏஜ் போட்டதுக்கப்புறம் கீழே வந்து நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ்னு கேட்டிருப்பாங்க. அது எத்தனை பேர் போகிறீங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களை தவிர்த்து இப்போ நாலு பேர் நீங்கள் போகிறீங்கன்னா அதில் வந்து ஒருத்தர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா மீதி 3 பேர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் எதுன்னு, எந்த மாதிரி ஐடி ப்ரூஃப்னு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி, பாஸ்போர்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கிளிக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் உங்கள்கிட்ட ஆதார் இருந்துச்சுன்னா ஆதாரை போட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே போட்டு இங்கே ஆதார் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து போட சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபோட்டோ வந்து 500 KB போட்டிருப்பாங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க வந்து 500 KB மேலே போனால் அது எடுக்க மாட்டேங்குது. நானே வந்து 2-3 டைம் வந்து இது போய் தான் வந்து எடுத்துச்சு. அதனால் நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 500 KB நீங்களே கிராப் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 500 KB ஒரு ஃபோட்டோவை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கார் கேட்டிருக்காங்க. அதாவது ஓன் வெஹிக்கிளா, இல்லை எந்த மாதிரி டைப்பான கார்னு கேட்டிருக்காங்க. அது கொடுத்துட்டு அடுத்த பேஜுக்கு கூட்டின்னு போயிடும். அந்த பேஜில் வந்து உங்களை அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதில் ஃப்ரம் அட்ரஸ், டூ அட்ரஸ் அதெல்லாம் போட்டுக்கோங்க. ஃப்ரம் அட்ரஸ் வந்து உங்களோட டாலுக், உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டு, ஹவுஸ் நம்பர் அதெல்லாம் கேட்கும். அதே மாதிரி டூ அட்ரஸில் வந்து எல்லாமே ஸ்டேட்டு, லொக்கேஷனு, டாலுக்கு எல்லாம் கேட்கும். அதெல்லாம் போட்டுக்கோங்க. அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கீழே வந்து நெக்ஸ்ட்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் வந்துடும். இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து இந்த 4 பேர் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த 4 பேரில் வந்து ஒருத்தர் வந்து அப்ளை பண்ணுறவங்க ஒருத்தர், அது அவரை தவிர்த்து மீதி 3 பேரோட ஆட் பேசஞ்சர்னு போய் மீதி 3 பேரை ஆட் பண்ணிக்கோங்க.
அவங்களோட அதில் வந்து என்ன கேட்கணும், நேமு, ஏஜ், ஆதார் ப்ரூஃபு, அது இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாலிட்னு வரும். நீங்கள் ஆட் பேசஞ்சர்னு போய் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இது நேம் ஆஃப் தி பேசஞ்சர், பேசஞ்சரு, ஏஜ், ஜெண்டர், அது அந்த மாதிரி கேட்கும். அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து அவங்க ரூல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, அக்செப்ட் கொடுத்துட்டு வியூ பாஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். உங்களுக்கு வந்து பாஸ் வந்து ஒரு 5-10 செகண்டில் வந்துடும். பாஸ் வந்துச்சு, இதை வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். வீடியோ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, இ பாஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாராவது வந்து இ பாஸ் அப்ளை பண்ணணும்னு சொன்னாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இ பாஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். பாய் கைஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டில் சைனிங் ஆஃப் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் கைஸ். பாய் கைஸ்.